வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் கட்டப்பட்டு வரும் படகு நிறுத்தம் June 15 திறக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வரும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் இறுதிச் சுற்றின் முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS அவர்கள் 106,897 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதிமுக வேட்பாளர் தென்னரசு அவர்கள் 42,442 வாக்குகள் பெற்றுள்ளார். தேனி கமவார் கல்லூரியில் March 4 மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மையம், ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கடந்த 2021-22 கல்வியாண்டில் தனியார் பள்ளிகளுக்கு 25% ஒதுக்கீட்டின் கீழ் வழங்க வேண்டிய 364 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 112 கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் MK Stalin அவர்கள் அறிவித்துள்ளார். இந்தியாவில் முதல் மின்சார விரைவு சாலை டெல்லியில் இருந்து ஜெய்ப்பூருக்கு அமைக்கப்பட உள்ளது. திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நடமாடும் நூலகம் மற்றும் நியாயவிலைக் கடைகளை அமைச்சர் UDY Stalin அவர்கள் தொடங்கி வைத்தார். திருச்சியின் அடையாளமாக விளங்கக்கூடிய காவிரி பாலம் 47 ஆண்டுகளை கடந்து புது பொலிவுடன் நாளை திறப்பிற்கு தயாராகி வருகிறது. சதுரகிரி மலைக்கோவிலில் மாசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வருகின்ற March 4 முதல் 8 வரை 5 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கரூரில் March 4 நடைபெறும் முதல்வர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் 1000 பேருக்கு அமைச்சர் UDY Stalin அவர்கள் பொற்களி வழங்குகிறார். வருகின்ற March 6 முதல் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழா நாளை தொடங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் மேலும் 433 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. பிப்ரவரி மாத GST வசூல் 150,000 கோடி என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2024 டிசம்பரில் இந்தியாவில் 100% 5G கவரேஜ் கிடைக்கும் என்று மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிதிநிலை அறிக்கைகள் தொடர்பாக இறுதிக்கட்ட கருத்து கேட்பு கூட்டங்கள் இன்று நடைபெற உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் கடந்த ஆண்டை காட்டிலும் நீர் இருப்பு அதிகம் இருப்பதால் கோடைகளில் குடிநீர் பஞ்சம் ஏற்படாது என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை 2,60,00,000 பேர் இணைத்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு March 13 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் MK Stalin அவர்கள் ஆய்வு மேற்கொள்வதால் March 4 பள்ளிகள் திறக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக March 13 விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் சிலை திறப்பு விழா மற்றும் திமுகவினரின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அமைச்சர் UDY Stalin அவர்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை March 3 நாமக்கல் வருகை தர உள்ளார். கந்தூரி விழாவையொட்டி காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு 1 முதல் 10 வரை படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 11 மற்றும் 12 பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை March 3 மேற்கண்ட இந்த இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 49,944 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.